ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது வளைகுடா நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்காக காத்திருக்கும் இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது குறித்தும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா செல்ல காத்திருக்கும் தடுப்பூசி போடப்பட்ட இந்தியர்களுக்கு உண்டான முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் வெளிவந்துள்ளது. இது குறித்தும் ஒரு சில நிமிடங்களில் காணலாம். செய்திகளை முழுவதும் காணவும். சவுதி அரேபியா செல்வதற்காக இந்தியாவில் உள்ள பல பயணிகளும் வளைகுடா நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு பிறகு சவுதி அரேபியாவிற்குள் நுழையலாம் என பயணங்களை மேற்கொண்டனர். இருப்பினும் சில சூழ்நிலைகள் காரணமாக வளைகுடா நாடுகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட பயணிகள் சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியாமல் போனது. அவ்வாறு சவுதி அரேபியா செல்வதற்காக பஹ்ரைனில் காத்திருக்கும் இந்தியர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சவுதி அரேபியாவின் இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், சவுதி அரேபியாவில் நுழைவதற்காக சுமார் 1500 பேர் தற்போது பஹ்ரைனில் உள்ளனர் என்றும், மேலும் சவுதி அரேபியாவால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியை பெறாதவர்கள் கிங் ஃபகத் காஸ்வே வழியாக சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியாத புதிய விதி ஒன்று தற்போது இருப்பதாகவும், இதுகுறித்து சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் சவுதி சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் கலந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் இதுகுறித்து தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் நம்புவதாகவும், அதே நேரத்தில் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து வர விரும்புவோர் சவுதி அரேபியா நிர்ணயித்துள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் சவுதி அரேபியாவிற்கு பயணிக்கக்கூடியவர்கள் மற்றொரு நாட்டில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டவர்கள் சவுதிக்கு வரலாம் எனவும் அவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது சவுதி அரேபியாவில் அஸ்ட்ராஜெனகா என்று அழைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் கோவிஷீல்டு மற்றும் அஸ்ட்ராஜெனகா ஆகியவை ஒன்றுதான் என்று சவுதி அதிகாரிகளை நம்ப வைக்க எங்களால் முடிந்தது என்றும், எனவே எந்த கவலையும் இல்லாமல் கோவிஷீல்டு தடுப்பூசி பெற்ற சான்றிதழுடன் சவுதி அரேபியாவிற்குள் வரலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கோவிஷீல்டு தடுப்பூசி பெற்ற சான்றிதழில் ஆதார் அட்டை எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதை கவனித்ததையடுத்து இந்தியாவின் டெல்லியில் இது தொடர்பாக கோவிஷீல்டு சான்றிதழுடன் பாஸ்போர்ட் எண்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இந்த செயல்முறை அடுத்த சில நாட்களில் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இந்தியாவில் விநியோகிக்கப்படும் கோவாக்சின் தடுப்பூசியானது சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பலர் கோவாக்சின் தடுப்பூசியை பெற்று சவுதி அரேபியாவிற்கு செல்ல காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு ஒப்புதல் பெறுவதற்கான செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.